மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் கேலண்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நாள் என்ன யோகம் என்ன இதெல்லாம் போட்டிருக்கோம் இதில் சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கரி நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு கேலண்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு வந்து அந்த மேல் நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சம நாள் சித்த யோகம் அமர்த்த யோகம் இல்லைன்னா வந்து மரண யோகம் அன்றைக்கி என்ன திதி இது எல்லாமே ஒரு கேலண்டரோட டெய்லி ஷீட் கேலண்டரில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்கும் அன்றைக்கி என்ன திதி எல்லாமே இதில் சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கரிநாள் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த கரிநாள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனினுடைய தாக்கம் அந்த சில நட்சத்திரங்களில் வந்து அந்த தேதியில் கரிநாள் ஸோ இந்த கரிநாளில் வந்து நம்ம பொதுவாகவே நல்ல விஷயங்களை வந்து நம்ம பண்ண மாட்டோம் இந்த கரிநாளில் ஏன் நல்ல விஷயங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் சூரியனினுடைய தாக்கம் வந்து பூமியில் வந்து அந்த நாளில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது அந்த இப்போ ஒரு தமிழ் கேலண்டர் எடுத்துக்கிட்டோம்னா சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எடுத்துனிங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த நட்சத்திரத்தில் கரிநாள் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த நாட்கள் வந்து மாறவே மாறாது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த டேபிள் வந்து நீங்கள் ஒரு கரிநாள் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் மறு வருஷமும் அந்த தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரத்தில் அதே நாடில் தான் அந்த கரிநாள் வந்து இருக்கும் ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதை எப்படி வகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கரிநாளில் வந்து எந்தவித நல்ல காரியமும் பண்ணாததுக்கு காரணம் நமக்கு வந்து அன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரலாம் ஏன்னா சூரியனினுடைய தாக்கம் அந்த வீச்சுகள் சூரியனினுடைய சன்ரைஸ் வந்து அன்னைக்கு அதிகமாக இருக்கும் அந்த கரிநாளில் அதனால் அன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்லை ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ முகூர்த்தம் க குறிக்கிறது சீமந்தம் பண்ணுறது மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் கரிநாளில் வந்து பண்ணாததுக்கு காரணம் வந்து அன்னைக்கு உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போது அந்த உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு அன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது ஸோ நைன்டி நைன் பர்சன்ட் நமக்கு அன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தின் காரணமாகவே நம்மளுடைய பெரியவர்கள் வந்து அந்த கரிநாளில் வந்து எந்தவித நல்ல விஷயங்களையும் பண்ணது கிடையாது இதுதான் அந்த கரிநாளினுடைய அர்த்தம் ஸோ இந்த மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சம நாள் அப்படின்னு இருக்கும் இந்த மேல்நோக்கு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்போ அது கரிநாளாக இருக்குது ஆனால் மேல்நோக்கு நாளாக இருந்தால் நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளோட நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி அந்த நட்சத்திரம் வந்து ஒத்து வருதான்னு நம்ம பார்க்கணும் அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமாயிருக்கு கரிநாளா இருக்கு அதனால் மேல்நோக்கு நாளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணக்கூடாது கரிநாளாக இல்லாமல் மேல்நோக்கு நாளாக இருந்தால் நமக்கு வந்து விருத்தி ஆகும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நமக்கு விருத்தியாகும் நல்லா வளரும் இப்போ பொதுவாக இந்த மேல்நோக்கு நாளில் குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நம்ம என்ன விஷயங்கள் இந்த மேல்நோக்கு நாளில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிணறு எடுக்கிறது இப்போல்லாம் வந்து போர் போடுறது தானே ஸோ இந்த போர் போடுறது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல் நோக்கு நாளில் நம்ம வீட்டுக்கு போர் போடுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அப்புறம் தான் வந்து நமக்கு அந்த தண்ணியினுடைய ஊற்று வந்து அதிகமாக இருக்கும் இந்த மேல் நோக்கு நாளில் இந்த கரிநாள் வந்துடுச்சுன்னா அன்னைக்கு நம்ம அந்த விஷயங்களை பண்ணக்கூடாது ஏன்னா கரிநாள் அப்படிங்கிறது வந்து சூரியனினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த அந்த கரிநாளில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அன்றைக்கி நாள் வந்து நமக்கு நன்மையை தராது நம்ம என்ன வேலை ஆரம்பிக்கிறோமோ அந்த வேலை வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அதனால் அந்த கறி நாளில் நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாது இதே மாதிரி இப்போ போர் போடுறாங்க இல்லையா அந்த போர் போடுறது மேல்நோக்கு நாளில் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இந்த சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுவும் நல்லது தான் பட் சமநோக்கு நாளை விட நமக்கு வந்து மேல்நோக்கு நாள் தான் வந்து விசேஷமானது இது ஒரு சில நட்சத்திரங்களில் தான் இந்த கரிநாள் வந்து ஏற்படும் ஸோ இந்த சித்திரை இருந்து பங்குனி மாதம் வரைக்கும் நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில நாட்கள் அந்த இந்த வருஷம் என்ன நாளில் கரிநாள் வருதோ அதே தான் அடுத்த வருஷமும் வரும் இது இங்கிலீஷ் கேலண்டர் வைத்து வராது தமிழ் கேலண்டர் தான் ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தமிழ் மாதத்தில் அதே நாட்களில் தான் நமக்கு கரிநாள் வரும் அண்ட் பூமியில் உலகத்தில் வந்து அந்த பூமிக்கு வந்து சூரியனினுடைய தாக்கம் வரும் பொழுது அந்த கதிர்வீச்சுகள் வந்து அன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் ஸோ மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் சம நாள் இந்த மூன்றில் வந்து நம்ம இந்த கீழ்நோக்கு நாளில் எந்தவித நன்மை நல்லதையும் நம்ம செய்யக்கூடாது அதே போல் இந்த கரிநாள்லையும் நம்ம வித ஒரு நல்லதும் நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா அதில் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்ம எடுத்துட்ட காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காது அதனால தான் கரிநாளில் எந்த ஒரு நல்லதையும் வந்து பொதுவாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க ஆனால் நீங்களே பார்த்தா தெரியும் கேலண்டரில் வந்து இது போட்டிருப்பாங்க இந்த கறி நாள் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சம நாள் எல்லாமே வந்து கேலண்டரில் நம்ம டெய்லி ஷீட் கேலண்டர் கிழிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் நாளில் வந்து நம்ம எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயம் கூட நீங்கள் எதாவது புதுசாக வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ண போகிறீங்க இந்த பூஜை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை நீங்கள் வந்து எதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ஸோ எந்த அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம கரிநாளில் வந்து பண்ணாமல் இருந்தாலும் நல்லது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிறாங்கல்ல இந்த குழந்தை பிறப்புக்காக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி பெண்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த கரிநாளில் வந்து போகாதீங்க அதே போல் ஜென்ரலாக ஒரு சர்ஜரிக்கு வந்து இல்லையா ஏதாவது ஒரு சர்ஜரி இருக்கும் கண்ணில் கேட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லை வயிற்ல வந்து ஒரு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் வந்து நம்மளே நீங்கள் நாள் பார்த்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரி மரண யோகம்னு போட்ட டேட் அந்த யோகத்தில் வந்து அன்றைக்கி மரண யோகம் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா மரண யோகத்தில் கரிநாளில் இந்த மாதிரி தினங்களில் நம்ம சர்ஜரி பண்ணிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது அதே போல் கல்யாணங்கள் பண்ணுறது உங்கள் வீட்டில் சிம்பிளாக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது இல்லை காது குத்துறது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் கூட நீங்கள் நாள் பார்க்கும் பொழுது இந்த கறி நாள்லேயோ இல்லை இந்த மரண யோகத்துலேயோ நம்ம நாள் குறிக்காமல் இருக்கிறது நல்லது வேற நாட்களில் நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஜென்ம வாரம் அந்த குழந்த பிறந்த வாரம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் மொட்டை அடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில தாராளமாக அடிக்கலாம் மொட்டை அடிக்கலாம் பட் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் செவ்வாய் அண்ட் வெள்ளி இந்த ரெண்டு தினங்களில் பெண் குழந்தைங்களுக்கு வந்து மொட்டை அடிக்காமல் இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு வந்து இந்த அம்மாவாசை தினங்கள் பௌர்ணமி தினங்கள் இதில் வந்து இந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்க போகிறோம் ஸோ குழந்தைக்கு வந்து இந்த மொட்டை வந்து அடிக்கலாமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறையா டவுட் இருக்கும் அதில் ஸோ ஒரு முதல்ல உங்கள் பொன் குழந்தை அதுவும் பொன் குழந்தையாக இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவாசை பௌர்ணமி அதே போல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த டேட்ஸில் வந்து நீங்கள் மொட்டை அடிக்காமல் இருக்கிறது நல்லது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லது ஆம்பளை பசங்களுக்கு கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் அந்த முதல் மொட்டை பண்றது அப்படிங்கிறது அமாவாசை தினங்களில் பண்ணாதீங்க ஆஹ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வேற எந்த நாள்லேயும் ஆம்பளை பசங்களுக்கு நம்ம மொட்டை அடிக்கலாம் காது குத்தலாம் ஃபஸ்ட்டு நம்ம பண்றது அப்படிங்கிறது ஏன்னா முதல் முதல் இந்த குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நம்ம நல்ல நாள்ல நல்ல நட்சத்திரத்தில் இந்த மாதிரி பார்த்து பண்றது என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு மட்டும் நன்மை கிடையாது அந்த குடும்பத்தாருக்கும் அந்த நன்மை வந்து போய் சேரும் அதனால் இந்த மொட்டை அடிக்கிறது காது குத்துறதுக்கு கூட நாள் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது அதே போல் ஆறாம் மாதமான குழந்தைங்களுக்கு சாதம் ஊட்டுவாங்க அது அன்னப்பிராசனம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆறாம் மாதம் வந்து அந்த அன்னப்பிராசனம் பண்ணுறச்சு இதே போல் இந்த கரி நாளில் பண்ணுறது இல்லை வந்து மரண யோகம் இருக்கிற அன்றைக்கி பண்ணுறது கீழ்நோக்கு நாளில் பண்ணுறது இந்த மாதிரி நாட்களில் இந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதுவுமே அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணாதீங்க ஏன்னா எதுக்காக இது இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு ஆரோக்கியம் தான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆரோக்கியம் தான் முக்கியமான ஒன்று அந்த கரிநாளுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி அந்த நாள் பார்க்கணுங்கிறது தெரியாது அஷ்டமி இல்லை நவமி இல்லை பட் கரிநாள் தானே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ கரிநாளில் எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணாதீங்க ஏன்னா எது பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து யாருக்காக செய்கிறீங்களோ அவங்களுக்கு உடல் உபாதைகள் அதிகமாக ஆகும் ஏன்னா சூரியனினுடைய தாக்கம் அந்த தினங்களில் பூமியில் வந்து அதிகமாக இருக்குது இது வருடா வருடம் அந்த நாட்கள் அதே தான் இருக்கும் ஸோ பொதுவாக ஒரு தை மாதம் பிறந்த பிறகு ஒரு தை சித்திரம இந்த தையில் வந்து பொங்கல் பண்ணுறோம் இல்லையா மகரத்தில் வந்து சூரியன் போகிறது ஸோ ஒரு பதினஞ்சு தை பிறந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கரி நாட்கள் இருக்கும் ஸோ அந்த சூரியனினுடைய மாற்றம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை பருவம் மாறுறது இல்லையா ஸோ அந்த மாற்றம் அப்படிங்கும் பொழுது அந்த தை மாதத்துல வந்து அதிகமான கரி நாட்கள் வந்து இருக்கும் அதனால தை பிறந்து முதல் பதினைந்து தினங்கள் தை ஒன்றாம் தேதியிலிருந்து தை பதினைந்தாம் தேதி வரைக்கும் எந்தவித முகூர்த்தங்களையும் நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி முகூர்த்தம் எதாவது வச்சுட்டிங்கன்னா ஜோசியத்தை கேட்டு அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஸோ சூரியனினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் நம்ம கரி நாட்களில் நல்ல விஷயங்களை வந்து நம்ம தவிர்ப்பது நல்லது